வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வரும் 1ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி, மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பத்து 10 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், தருமபுரி பிரச்சாரத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உறுதி. பிரச்சாரத்தின் போது அமைச்சர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க விதிமுறைகளை கடுமையாக்க வேண்டும், தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சுதந்திர போராட்ட வீரர்கள் பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் நினைவு தினம், பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை. அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் முகமது ஜான் மாரடைப்பால் காலமானார், தலைவர்கள் இரங்கல். ஊரடங்கு காலத்தில் வங்கி கடன்கள் மீது வட்டிக்கு வட்டி விதிப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு, அரசுக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வலுவான நிலையை நோக்கி முன்னேறுகிறது, இந்திய அணி.